பொதுவாகவே நம்மளுக்கு பிடித்தவங்களோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம விரும்பக்கூடியவங்களோ நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டா ரொம்பவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படி தான் இயக்குனரும் அதே மாதிரியாக வந்து பார்த்தோன்னா நடிகருமான கே பாக்யராஜ் அவர்களினுடைய வீட்டில் ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கு இது நடந்து ரொம்ப நாட்கள் ஆனால் கூட மறுபடியும் சமூக வலைதளங்களில் பரவிட்டுருக்கு அது என்ன ஏதுன்றதை பார்க்கலாம் வாங்க நடிகர் பாக்யராஜ் அவர்கள் ஏற்கனவே ஒரு நடிகையை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு அவங்க இருந்ததுக்கு அப்புறமாக தான் வந்து பார்த்தோம்னா நம்ம பூர்ணிமா அவர்களை வந்து மறுபடியும் இவரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இவருக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறாங்க சாந்தனி அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் இப்போ முன்னணி நடிகராக விளங்கிட்டு இருக்காரு ஆனால் என்னதான் வந்து தங்களுடைய தாய் தந்தையர் நல்ல நடிகர் நடிகையாக ரொம்ப நாட்கள் நீடிச்சிருந்தாலும் வாரிசு நடிகர்கள் அவ்வளவாக நீடிக்கிறதுல அப்படிதான் சொல்லியாகணும் இவர் தன்னுடைய மகன் மகளை ரொம்பவே வந்து தமிழ் சினிமாவுக்குள்ள உள்ள கொண்டு வரணும் நல்லபடியாக வளர்த்து விடணும் அப்படின்னு நினச்சாரு ஆனால் இவருடைய கருத்து வசனங்கள் அதே மாதிரி இவருடைய இயக்கம் அப்படின்னு ரொம்பவே வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மக்களுக்கு கருத்து சொல்லக்கூடிய நிறைய கதைகளை தான் உருவாக்கியிருக்கிறாரு வரவேற்பும் பெற்றிருக்கிறாரு அதே மாதிரி இந்திய அளவிலேயே ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அப்படின்ற ஒரு பெயரையும் வந்து வாங்கியிருக்கிறாரு நம்ம இயக்குனர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டில் ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா பூர்ணிமா அவர்களினுடைய தாயாரான சுப்புலக்ஷ்மி அவர்கள் தான் இவங்க அவங்களுடைய குழந்தைகளை வளர்க்குறதுக்கு ரொம்பவே வந்து துணையாக நின்றுக்கிறாங்க தன்னுடைய பாட்டி அப்படின்னா சாந்தன் அவர்களுக்கு உயரம் அவங்க பிரிஞ்சது இவரால் ரொம்பவே வந்து தாங்கிக் கொள்ள முடியாத சோகமான நிகழ்வாக அமைஞ்சிருக்கு சிறு வயதுல இருந்து தங்களுக்கு கதைகளை சொல்லி ஊட்டி வளர்த்தவங்க அதே மாதிரி தங்களுக்கு உறுதுணையாக குழந்தைகள் வளர்க்குறதையும் சரி வீட்டை பராமரிக்கிறதையும் சரி ரொம்பவே அவங்க உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க அதனால ரெண்டு பேருமே பிஸியாக இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள்ன்றதுனால அவங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி பாசங்களையும் கொட்டி இருக்கிறாங்க இப்போ அவங்களுடைய மறைவாக அந்த குடும்பத்தை சோகத்தில் மூழ்கி மூழ்கியிருக்கு ஒவ்வொரு நாளுமே அவங்கள நினைத்து நுணைத்து ரொம்பவே இருக்காங்க அப்படின்ற செய்திகள் வெளியாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இயக்கியில் இருக்கக்கூடிய பெல் அக்கௌன்ஸ் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்